வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்கே கிரியேஷன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிரானி பாட்டு வந்து நான் போட்டுட்ருந்தேன். அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் எல்லா வீடியோஸும் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ கெட்டு போயிட்டு அந்த கிரானி கேமை நம்மளால் முடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி இந்த பார்ட்டில் நான் அந்த கேமை முடிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆர்கே கிரியேஷன் சேனலை யாரை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, போன வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த கிரானி நம்மளை வாட்டி வாட்டி எடுத்துருச்சு. இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் உஷாராக ஆடுறோம். டே ஒன்னே போதுமே எனக்கு. போன வாட்டி நம்ம கிரானியை வந்து ஏமாத்தி ரெண்டு மூணு வாட்டி வந்து அடிச்சிருப்போம். அது வந்து அடிக்கவே இல்லை நம்மளை, வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா அதுக்கப்புறம் அது ரிவெஞ்ச் எடுத்துருச்சு. அதனால் இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் உஷாராக ஆடணும். நான் உன்னை அடிக்க மாட்டேன், நீ என்ன அடிக்காத, நான் பாட்டி என் வேலையை பார்க்குறேன். ஓகே, ஒன்றுமே இல்லை. கட்டிங் பிளேயரா? கார் எஸ்கேப் பண்ணலான்னு வந்தால் என்ன செய்யுது, கட்டிங் பிளேயர்லாம் காட்டுது. அப்புறமா டோர் எஸ்கேப் பார்த்துக்கலாம். எதுவுமே இல்லை. ஆ, ரெண்டு. இதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கார் கிட்டே போட்டு வந்துடலாம். இங்கே தான் இருக்கா? யாரும் இல்லை. இங்கே ஒரு சத்தத்தை போட்டு போவோம், அப்போ தான் அது இங்கே வரும். ஓகே, இப்போ கார் கிட்டே வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸை தூக்கி இங்கே போட்டுடலாம். ஃபாஸ்ட்டாக சத்தங்கிட்ட வேறு அது வந்துடும். முடியலாம். ஸ்பெஷல் கீயா? இப்போ வேணாம், கொண்டே கழிச்சு வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஹேமர் கிடச்சா நல்லாயிருக்கும். ஏ, ஆ சூப்பர், ஹேமர் கிடச்சிருச்சு. இப்போ ரெண்டு இடத்துல நம்ம போயிட்டு இந்த ஹேமரை வச்சு நிறையா பொருள் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம். நான் என்ன சின்ன பாப்பாவோட ரிமோட் கண்ட்ரோல் வச்சு விளையாடுறதுக்கு. இங்கே தான் இருக்குமே, எதுவும் இல்லை. ஒய் காக்கா, என்ன வச்சுருக்க? ஏதோ ஒரு சாவி. ஆ, ப்ளே ஹவுஸ் கீ. உள்ள மீட் இருக்கு. ஓகே, ஆஹா ஷார்ட் கன்னு. இந்தா வந்துட்டேன் டி கிரானி. என்ன அடி அடிச்சு வந்தேன், இருடி வரேன். ஓகே, ஒரு பார்ட்டு போட்டச்சானா இன்னும் ரெண்டு பார்ட்டு வேணும். அந்த ரெண்டு பார்ட்டு கிடைக்கிற வரைக்கும் நம்ம கிரானி கையில் மாட்டாமல் இருக்கணும். ரொம்ப நேரமாக கிரானியை பார்க்கவே இல்லையே. வீடியோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இன்னும் கிரானி கண்ணில் வரல. என்ன கிரானி, நான் வரேன்னு தெரிஞ்சோடனே ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டியா வீட்டுக்குள்ளே? அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டே இரு, வெளியே வந்துடாத. ஆ, இன்னொரு ஷார்ட் கன் பார்ட்டு. எல்லாம் கிரானி, நான் வந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஷார்ட் கன் பார்ட்டு தான்.
இது என்ன, இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அந்த பாதாள கிணறுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அதனால் அது எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெங்கெல்லாம் மட்டும் ஸ்பீடு போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஹேமரே எடுத்துட்டேன், அந்த ஷார்ட்கன் பார்ட் போட்டுட்டு இங்கே வந்து ஹேமர் எடுத்துட்டேன். இப்போது நான் அங்கே சத்தம் போட்டுட்டு இங்கே வந்துட்டேன், அதனால் அது கண்டிப்பாக இங்கே வராது. ஆ, ஸ்பார்க் பிளக்கு ஒரு பார்ட் கிடச்சிருச்சு. இந்த புக்கு எதுக்குன்னே தெரில, நானும் இந்த கேம் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறேன், இந்த புக்கு எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வச்சிடுறான், இது எதுக்குன்னே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த புக்கு எங்கே வைக்கணும், அது எதுக்காகன்னு. என்ன ஒரு கதவுல கூட ஒண்ணுமே இல்ல. ஏ கிராணி, தர்பூசணி இதுக்குள்ள இருக்குமா? இதுக்குள்ள போட்டா சத்தம் வந்துடும், அதனால நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். சரி, இப்போ போயிட்டு அந்த ஸ்பார்க் பிளக் எடுத்துட்டு போயிட்டு நம்ம கீழே வச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க மேஜிக் செம்ம ஃபாஸ்டா போடும் பாத்தீங்களா. ஏன்னா அந்த ஸ்பார்க் பிளக் எடுத்துகிட்டு போய் நான் நேராக கார்கிட்ட தான் காரில் தான் போட போகிறேன், அதனால தான் இங்கே ஸ்பீடப். ஏய், எங்கெல்லாம் வந்து ட்ராப் வச்சுருக்கு, நல்ல வேறு கீழே பார்த்தேன். ஓகே, வந்தாச்சு. ஐயையே, ஸ்பீடு போட்டாலும் இந்த பாதாள கிணறு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அப்புறம் ஏன் இந்த வழியில் வருவேன்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ தான் அந்த வழியில் கிராணி மேலே போச்சு, அதனால் அந்த வழி ரிஸ்க்கு, அதனால தான் இந்த வழியில் வந்தேன். இப்போ வாட்டர் மெலன் எடுத்துகிட்டு இதில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இப்போ சத்தம் கேட்டனால கிராணி இங்கே வந்துடும், அதனால் இந்த வாட்டர் மெலனை உடச்சி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நல்ல யூஸ்ஃபுல்லான பொருளாக. என்னது இது, அமுக்கவே முடியல. ஏய், ஓகே, ஆஹா, கிராணி வந்துருமே, ஒழிஞ்சிக்கலாம். வந்துட்டா, எப்படி பார்க்குறா பாருங்க, கண்ணு தெரியாதா உனக்கு? கிளவி, நான் இந்த கேமில் உன்னை ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறேன். பாருங்க, 8 நிமிஷம் ஆயிடுச்சு, பாதி கேமில் வருது. நீ ரொம்ப வேஸ்ட்டு கிராணி, ட்ராப்பு மட்டும் போட்டு போகிற. ஆஹா, மாஸ்டர் கீயா? டே, நான் கார் எஸ்கேப் பண்ணுறேன்டா. ஐயோ, இந்த இடமா? அச்சமில்லை, ஓடு ஓடு ஓடு. வந்துடுச்சு ஸ்பெஷல் கீ, என்ன பண்ணலாம்? சரி, இதை எடுத்துகிட்டு போய்ட்டு மேலே போட்டு வந்துடலாம். நமக்கு இன்னும் நிறையா பொருள் வேணும், ஆனால் இது டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு எல்லா பொருளுமே இருக்குது, ஆனால் நான் டோர் எஸ்கேப் பண்ண மாட்டேன், ஏன்னா அது நல்லாவே இருக்காது, ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும், அதனால் நம்ம கார் எஸ்கேப்பே பண்ணலாம். அதுக்கு தான் நிறையா பொருள் தேவை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போட்டுடலாம். என்னது இது, ஒரு ஷார்ட்கன் பார்ட்டு கிடச்சிச்சின்னா அந்த கிராணியை போட்டு சுட்டு சுட்டு விளாட்லான்னு பார்த்தா ஷார்ட்கன்னே கிடைக்கல. இன்ச் ஹேண்டில் அப்புறம் எடுத்துக்கலாம். அது உள்ளே எதாவது இருக்கா? இதா பொருள் இருக்கணும். இந்த டடியை வச்சு நான் என்னடா பண்ணுறது? போங்கடா, இதை போயிட்டு கிராணி கிட்ட கொடுங்க. இந்த மேட்ச் ரொம்ப போர் அடிக்குது இந்த கேமு, ஏன்னா இது வரைக்கும் எந்த இன்ட்ரெஸ்டிங்கான பொருளும் எனக்கு கிடைக்கல. இருங்க, எதுக்கோ கொஞ்சம் உஷாராகவே போவோம். திடீர்னு வந்து மண்டி நடிச்சிச்சுன்னா, ஏய் கிராணி, இங்கெல்லாம் ஓடிடலாம். எந்த பொருளுமே கிடைச்ச மாதிரியே தரல. நம்ம இன்னும் நிறைய பொருள் வேணும் கார் எஸ்கேப்புக்கு, ஆனால் அதுக்குள்ளே மாஸ்டர் கீ கிடச்சிருச்சு. இப்போது இந்த இடத்துக்கு போகிறதுக்கு மீட்டு வேணும், மீட்டு வேணும்னா நமக்கு ஷார்ட்கன் வேணும், அப்போ தான் அந்த இடத்த போயிட்டு சுட்டுட்டு எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி மறுபடியும் சத்தம் போட்டனால மேலே வந்துட்டு இருந்துச்சு, அதனால் இதை பார்த்தீங்களா ட்ராப் போட்டு போயிருக்கு, அதனால தான் கீழே வந்துட்டேன். இங்கெல்லாம் இதாக இருக்காது, சும்மா அடப்பாவி கார் கீயை எங்கடா போட்டு வச்சுருக்கீங்க? அங்கிருந்து நான் இங்கே வந்துட்டேன், நமக்கு கார் கீ கிடச்சதுல. இப்போது காரை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெப்பன் கீ. இந்தா வந்துட்டேன் கிராணி, உன்னை ஷார்ட் கேன் வச்சு தான் போட்டு தரணும்னு நினச்சேன், இப்போ வெப்பன் கீ கிடச்சிருச்சு. இரு, இந்தா வரேன், இரு.
ஓகே, இப்போ கன் எடுத்தாச்சு. இப்போ அந்த கிராணிக்கு சத்தம் போட்டு வர வச்சா போதும், அந்த கிராணி இங்கே வந்து வாயிலேயே புல்லட் அடிக்கலாம். இந்த டெடி எடுத்தாக்கோ ஒரு மாமே. ஆ வந்துருச்சு. இங்கே என்ன கண் ரெட்டாகவே இல்லை, கீழே போட்டேன்ல, இந்த வாங்கிக்கோ. ஒழுங்காக காமிச்சிருந்தா வாயிலேயே சுட்டுருப்பேன். இப்போ பின் மண்டியில் சுட்டு பின் மண்டை போச்சா. இப்போ நம்ம அந்த ஆள்கிட்ட இருக்கிற இடத்துல போயிட்டு சுட்டுலாம். ஆ அதோ அங்கே பலப்பலன்னு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே சுட்டுலாம். என்னது அது? ஸ்க்ரூ டிரைவர். சூப்பர். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த படிக்கட்டு கீழே போகணும். இங்கே போயிட்டு எடுத்துட்டோம், சேஃப்கி இருக்குது. இப்போ இந்த சேஃப்கி எடுத்துகிட்டு போயிட்டு சேஃப்கியை ஓப்பன் பண்ணலாம். ஏதாவது நல்ல பொருளாக இருக்கணும். கார் எஸ்கேப்புக்கு தேவையான பொருளாக இருந்தால் ரொம்ப சூப்பர். சூப்பர், கார் பேட்டரி கிடச்சிருச்சு. நமக்கு கிட்டத்தட்ட எல்லா பொருளுமே கிடச்சிருச்சு. கார் கீ இங்கே தான் இருக்குது. இன்னும் என்ன, இந்த இன்ஜின் பார்ட்டு கிடைக்கணும். அதுக்கப்புறம் ரெஞ்ச் இங்கே தான் இருக்குது. அப்போ இன்ஜின் பார்ட்டு, கேசோலின், அதுக்கப்புறம் பேட்லாக் கீ, இது மூணு கிடைச்சா நம்ம தப்பிச்சிடலாம். வாவ், இப்போ நமக்கு தேவை மெயினாக இன்ஜின் பார்ட். அது எங்கே இருக்கும் இன்ஜின் பார்ட்? எங்கே வச்சுருக்க கிராணி சொல்லு, எங்கே வச்சுருக்க? சரி, ஒருவேளை இந்த ஹேமர் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே பார்த்தா அதை கிடைக்குதான்னு பார்க்கலாம். சீக்கிரம் சீக்கிரம். இது என்ன ஏன் மேலே விழுவுது? ஏய், இதுக்கு ஏன் மேலே விழுவுறப்போ? ஆஹா, சத்தம் போட்டேனே, வந்துடுமே, ஃபாஸ்ட்டாக போகணும். என்ன இருக்கு, என்ன இருக்கு? ஆ, ஷார்ட்கன் பாட்டு. மாட்டினா கிளவி, இதா வரண்டா. ஆனால் இப்போ சத்தம் கேட்டு இங்கே வந்து மண்டியில் வச்சிட்டானா? நம்ம ஷார்ட்கட்டில் போயிட்டு கீழே வந்து ஷார்ட்கன் எடுத்தாச்சு. இப்போ ஷார்ட்கன்னை ரெண்டு வாட்டி கீழே போட்டதில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர பாருங்க. புல்லட் வாங்குறதுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராது, வாங்கிக்கோ. ரெண்டு வாட்டி நம்ம கிராணியை போட்டு தள்ளிட்டோம். ஆனால் கிராணி நம்மளை இன்னும் ஒரு வாட்டி கூட போட்டு தள்ளல. உள்ளே ஒன்றுமே இல்லை, டைம் வேஸ்ட். ஏ தள்ளிப்போ. ஏய், ஓகே, இப்போ இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கீழே வந்து அங்கே சுட்டுட்டோன்னா நமக்கு வந்து மீட்டி கிடச்சிடும். மீட்டி கிடச்சிட்டா ஏற்கனவே ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டோம். அதனால் நம்ம போயிட்டு அந்த சிலந்திக்கு வச்சுட்டு வந்துடலாம். சிலந்தி, ஐ ஆம் கம்மிங். அப்புறம் தான் போகிற வழியில் தோணுச்சு, பேசாமல் இந்த காக்கை போட்டு தள்ளிட்டு இந்த சாவி எடுத்துகிட்டு போயிடலாமா? இல்லை வேணாம், நமக்கு மீட்டு தான் இப்போ முக்கியம். காக்கா என்ன பாவம் பண்ணுச்சு? கிராணி தான் எல்லா பாவமும் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு. கிராணி, ரொம்ப நாளாக உன்ட்ட கேட்கணும்னு நினச்சிட்ருக்கேன். கிராணிக்கு கிரண்ணன்னு ஒருத்தங்க இருப்பானா மாட்டானா? அப்படி எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன், ஃபுல்லாக வந்து இந்த கிராணி இமேஜ் மட்டும்தான் இருக்குது. கிரண்ணனோ, இல்லை கிரண்ணனோட பிள்ளையோ, இல்லை கிராணியோட பிள்ளையோ, எந்த இமேஜுமே இல்லைங்க. ஒருவேளை சோலோவாக வந்து சிக்கிக்கிச்சு போல இந்த வீட்டுக்குள்ளே. கவலைப்படாத கிராணி, நான் தப்பிச்சு உன்னை யாரையாவது வந்து கூட்டிகிட்டு வந்துடுற சொல்லிடுறேன். இங்கேயே இருந்து எத்தனை பேரும் கொல்ல போகிற? எனக்கு தெரிஞ்சு கிராணி பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு இருக்குது. அந்த கிராணி பார்ட் டூ உள்ள லோகோவை பார்த்தா ரெண்டு பேர் நிற்பாங்க, அப்போ அதுதான் கிரண்ணன். கிரண்ணா, உன்னை ஒரு நாள் வரண்டா, உன் வீட்டுக்கு ஒரு நாள் வரண்டா. கிரண்ணி பார்ட் த்ரீ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். அதில் என்னமோ சிலண்ட்ராவா, சிலண்ட்ராவா, இல்லை சிலண்ட்ரிக்கலா, ஏதோ ஒரு பேர். மூணு இது, அந்த பேயை மட்டும் நம்ம பார்த்தா நகர முடியாதான், அப்படியே போட்டு தள்ளிடுமா? மூணு பேர்லாம் இருந்தால் எவ்வளோ கஷ்டம். ஆனால் இதில் கூட ஒரு இன்னொரு பேய் இருக்குது. அந்த டெட்டி இருக்குல்ல, அந்த டெட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த ரூமில் போட்டால் சிலண்ட்ரா மாதிரி, சிலண்ட்ரா தான் நினைக்கிறேன் அது, ஒரு பேய் வரும். ஓகே, இப்போ கிராணியே நமக்கு இந்த ஆட்டம் காட்டுதே, அதுவும் ஈஸி மோடில். அப்போ கிரண்ணன், சிலண்ட்ரா இவங்கெல்லாம் சேர்ந்து வந்துட்டால் நம்ம என்ன பண்ணுறது? அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் இந்த கிராணி ஒன்று நம்ம முடிக்காமல் விடுறதுலாம் இல்லை. ஓகே, இப்போ நமக்கு அங்கே போயிட்டு எடுத்ததில் பேர்ட் சீடு கிடச்சிருக்கு, அதை போட்டுட்டு ப்ளே ஹவுஸ்டி. கண்டிப்பாக இதில் ஏதாவது முக்கியமான பொருள் இருக்கும். அவ்வளோதான், டே ஒன்லேயே பாதி பொருள் கிடச்சிருச்சு. பயம், அதை கொடுத்தது யாரு? நாங்கள்.